பூமியும் உயிர்களும் இயற்கை ஆதாரங்களும் உருவானது எப்படி என்ற நாசா விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு பதில் கூற 7 ஆண்டு பயணத்தை முடித்து பூமி திரும்பியிருக்கிறது ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலத்தின் கொள்கலன். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். பூமி எப்படி உருவானது, உயிர்கள் எப்படி உண்டானது, கடல் மற்றும் காற்று எங்கிருந்து வந்தது, அத்தனையும் இயற்கையின் படைப்பு என ஒற்றை வரியில் விளக்கிவிடும் நமக்குள்ளும் விஞ்ஞான ரீதியான கேள்விகளுக்கு விடை தெரியாமல் குழம்பி போய்தானே இருக்கிறோம். அதே குழப்பமும் அதனால் ஏற்பட்ட ஆர்வமும் தான் நாசா விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு தூண்டுதலாக இருந்துள்ளது. இது குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் நாசா விஞ்ஞானிகள் பூமியில் இருந்து சுமார் 200 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பென்னு என்னும் சிறு கோளில் இருந்து மண்ணை எடுத்து வந்து ஆய்வு செய்ய திட்டமிட்டனர். அதன்படி இதற்கான முதற்கட்ட முயற்சி கடந்த 2016 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் ஒசிரிஸ் ரெக்ஸ் என்ற ஆய்வுக்கலனை விண்ணில் ஏவியது நாசா. பென்னு எரிக்கல்லை சென்றடைய இந்த ஆய்வுக்கலன் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட நிலையில் அங்கிருந்து கடந்த 2020 ஆம் ஆண்டு அக்டோபர் 20 தேதி விண்கலன் மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பியிருக்கிறது. ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலத்தை பென்னுவின் தரைவரை மெதுவாக தரையிறக்கி அங்கிருந்து விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த 10 அடி நீளமுள்ள கை போன்ற உபகரணத்தை உள்ளே செலுத்தி அங்கு நைட்ரஜன் வாயுவை வெடிக்க செய்து மண் மாதிரியை எடுத்து வருவதே திட்டமாக இருந்தது. ஆனால் ஆராய்ச்சியாளர்களை குழப்பமடைய செய்யும் வகையில் பென்னுவின் தரைப்பகுதி திரவம் போல் இருந்துள்ளது. தொடர்ந்து நைட்ரஜனின் அழுத்தம் காரணமாக பென்னுவின் தரைப்பகுதியில் இருந்து கல்லும் மண்ணும் சிதறியுள்ளது. தொடர்ந்து அந்த மாதிரிகளை அங்கிருந்து சேகரித்த ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலம் அங்கிருந்து புறப்பட்டு பூமியை நோக்கி பயணித்திருக்கிறது. 2 ஆண்டுகள் பூமியை நோக்கி பயணித்து வந்த ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலம் பூமிக்கு மிக அருகில் வந்தவுடன் அதன் கொள்கலனை பூமியின் தரையை நோக்கி விடுவித்திருக்கிறது. அந்த கொள்கலன் வினாடிக்கு சுமார் 12 கிலோமீட்டர், அதாவது 1 மணி நேரத்திற்கு சுமார் 43,500 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி சீறிப்பாய்ந்திருக்கிறது. 250 கிராம் மண் மாதிரிகளை சுமந்து கொண்டு வந்த அந்த விண்கலம் திட்டமிட்டபடி அமெரிக்காவின் யுட்டா மாகாணத்தில் உள்ள பாலைவனத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கிறது. இந்த மண் மாதிரிகள் டெக்சாஸில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மண் மாதிரியை முதன் முதலாக தொடும் வாய்ப்பை லண்டனின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ஆஷ்லி கிங் பெற்றிருக்கிறார். இவருடன் இணைந்து மேலும் பல விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆய்வில் பூமிக்கும் பென்னுவுக்கும் இடையே இருக்கும் வேதியியல் ஒற்றுமை குறித்தும் பென்னுவில் இருக்கும் நீர் ஆதாரத்திற்கும் பூமியில் உள்ள பெருங்கடல் நீருக்கும் இடையே உள்ள தொடர்பு மற்றும் பூமியில் உயிர்கள் உருவானது எப்போது எப்படி என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான விடை இந்த ஆராய்ச்சியின் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, கொள்கலனை விடுவித்துவிட்டு ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலம் எங்கே சென்றது என்ற கேள்வி எழுகிறதா? தனக்கு வழங்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்து கொண்டு அடுத்த இலக்கான அஃபோசிஸ் என்ற மற்றொரு எரிகளை சந்திக்க புறப்பட்டிருக்கிறது ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலம். மீண்டும் புதிய மைல்கல்லை எட்டி 2029 ஆம் ஆண்டு நல்ல செய்தியுடன் அறிவியல் ஆர்வலர்களை சந்திக்க வரும் ஒசிரிஸ் ரெக்ஸ் விண்கலம்.